படிச்சு படிச்சு சொன்னா ஏயா யாரும் சாகலையே? இல்ல இல்ல, அடிப்பட்ட நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில சேருங்க, கட்டுமரத்துக்காரங்களை நான் பாத்துக்கிறேன். இல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. கட்டுமரத்துக்காரவங்கன்னா மீன் பிடிக்க போயிருக்காங்க, நம்ம மோட்டர் போட்டுக்காரவங்கன்னா அங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வராதிங்கன்னு, இவங்க கேட்காம போய் ஒத்துரு கொடுத்து கலாட்டா அடித்தடி தலையில இருந்து ரத்தம். கட்டுமரத்துக்காரங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம படகுங்க எதுக்கு போனோம்? நியாயமா நம்ம ஆழக்கடல மீன் பிடிக்கணும், இத்தனை நாள் அப்படித்தான படிக்கிறது. இப்ப திடீர்னு அங்க போய் மீன் பிடிக்க சொன்னது யாரு? ராத்திரி பகல் இல்லாம மழை வெயில் பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன், அவனுக்கு தான் உண்மையிலேயே கடல் சொந்தம். அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? தப்பு எனக்கு தெரியாம நடந்துச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா அவங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஆபீஸ்க்குள்ள அனுப்பிடுவீங்க. நீ மாறுமத்து பையன்ல? ஆமாங்க. வேற என்ன? செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க மட்டும் கத்து கொடுக்கற போல இருக்கு, குஸ்தி மாடவங்க கத்து கொடுத்துருக்கா? சரி சார், காசு நீ என்ன கை நாட்டா? ஆமாங்க. போடு குத்து, இல்ல இல்ல ஒத்து தள்ளு. உன் பேர் என்ன? கூரங்கன். கூரங்கன் உரங்கன். ஐயோ சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, மேல வந்து பராண்டிடுவான். குப்புசம்பையன்ல? ஆமாங்க. தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கட்டு போட்டீங்க, நல்லா கோஷம் போடுற. நீ தானே வழி இருந்து கத்துறது? காசு வேண்டுமா? உங்க அப்பன் பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்காக நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பன் பேர்ல ரொம்ப கோபம் போல் இருக்கு. பரவாயில்ல, அப்பன் பேர் சொல்ல வேணாம். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம், ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும்.